ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க. நல்லா சாஃப்டாக மெதுவடையும். அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் தாங்க செய்ய போகிறோம். ஜவ்வரிசி சேமியா சேர்த்தி பால் சேர்த்தி செய்ய போகிறோம் பாயாசம். இது வந்து பார்த்திங்கன்னா மெதுவடை கூட சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவங்க இன்றைக்கி லீவில் இருக்கிறனால பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெதுவடையும் பாயாசமும் வந்து சூப்பராக வந்து செஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மெதுவடை வந்து நல்லா சாஃப்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ அளவுக்கு வந்து உளுத்தம்பருப்பு வந்து அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து நான் வந்து மிக்சி ஜாரில் தான் வந்து அரைக்க போகிறேன். ரெண்டு ஐட்டமாக வந்து மிக்சி ஜாரில் சேர்த்தி அரைச்சிக்க போகிறேன். லைட்டாக தண்ணி சேர்த்தி நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி ரொம்ப சேர்த்திடக்கூடாது, லைட்டாக தெளித்து தான் வந்து நம்ம வந்து அரைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா உளுத்த மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்த போகிறேன். அரிசி மாவு சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா மெதுவடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே வந்து மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து எண்ணெய் வந்து உரியாது வடை வந்து, அதுக்காக தான் லைட்டாக வந்து அரிசி மாவு சேர்த்துறது. இப்போ வந்து வடைக்கு தேவையான அளவு தூளுப்பு சேர்த்திட்டேன். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்திட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இலை, 1-3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு உப்பு வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் காய வச்சு வச்சுட்டு மாவு பிசையும் போது பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா உளுத்த மாவு நிறைய பேர் வந்து கையில் ஒட்டிடும், அதனால் வந்து வடை வந்து எண்ணெயில் போடும்போது செட் ஆகாதுன்னு பார்ப்பாங்க. லைட்டாக வந்து கை வந்து தண்ணியில் நினச்சிட்டு இது மாதிரி சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து உருட்டிட்டு நடுவில் இப்படி கை வச்சு கட்டவரில் வச்சு லைட்டாக ஓட்ட போட்டுட்டோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வடை வந்து சூப்பராக போட்டுடலாம். நான் வந்து இப்படி தான் போடுவேன். இது மாதிரி நல்லா எண்ணெய் வந்து காஞ்சிடணும். காஞ்சதும் தான் நம்ம போட்டதும் பார்த்திங்கன்னா அது வந்து கீழே ஒட்டாமல் இருக்கும், இல்லைன்னா போய் ஒட்டிடும். எண்ணெய் ஃபஸ்ட்டு வந்து நல்லா காய வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கையிலேயே நல்லா தண்ணி தொட்டு நல்லா பால் மாதிரி உருட்டிட்டு நடுவில் ஓட்ட போட்டு நான் வந்து போட்டுருவேன். ரொம்ப ஈஸியாக போடலாங்க. இதெல்லாம் பயப்படவே தேவையில்லை. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாழை இலையில் வச்சு போடுவாங்க, இல்லை பேப்பர் எண்ணெய் பேப்பரில் வச்சு போடுவாங்க. ஆனால் நான் வந்து கையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் ஒட்டாததுக்கு லைட்டாக தண்ணி தொட்டால் போதுங்க, கையில் ஒட்டாது. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து மெதுவடை வந்து ரெடி ஆகிடுச்சு. பொறுமையாக நல்லா வந்து வேக வச்சு எடுத்துடணும். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம வடை போட்டுட்டு வடை வந்து எண்ணெயிலேருந்து மேலே எழுந்து வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அனல் வந்து பாதி அளவுக்கு கம்மி பண்ணிடணும். இல்லைன்னா மேலே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெந்துடும், உள்ளே வந்து வேகாது. அதுக்கப்புறமா அனல் கம்மி பண்ணிவிட்டு கச்சிதமாக வந்து திருப்பி விட்டு வேக வைக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு பலகாரமும் நம்ம வந்து நிறைய போடக்கூடாது, கொஞ்சம் கேப் இருக்கணும். கேப் இருந்தால் தான் பலகாரம் வந்து அங்கங்கே போய் வந்து நல்லா வேகும், கொதிச்சு வரும்போது நல்லா வெந்து வரும். எல்லா பலகாரமும் ஈவனாக வெந்து வருங்க. அதனால் வந்து நிறையா வந்து எண்ணெய் இல்லாத அளவுக்கு நம்ம போடக்கூடாது. இது மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல பொறுமையாக போட்டு எடுத்தால் சூப்பரான மெதுவடை வந்து ரெடி ஆயிருங்க. பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்து மெதுவடை வந்து சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு. பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதில் வந்து எண்ணெயே இருக்காது. எண்ணெய் வந்து இல்லாமல் நல்லா ட்ரையாக எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கா. அதனால் அதுக்காக தான் வந்து அரிசி மாவு வந்து லைட்டாக சேர்த்துறது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்தாச்சு. இது மாதிரி ரெண்டாவது பேட்சும் வந்து நான் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி தான் லைட்டாக கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு உரண்டையாக உருட்டிட்டு நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெதுவடை கூட வந்து பாயாசம் தொட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து வடையெல்லாம் வந்து போட்டு எடுத்துட்டு தான் நான் வந்து பாயாசம் வைக்க போகிறேன். இப்போ இருக்கக்கூடிய மாவு வந்து மெதுவடை போட்டு எடுத்துடலாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நம்ம வந்து மிக்சியிலே வந்து வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா சூப்பராக அரைச்சிக்கலாம். எண்ணெய் நிறைய ஒரு சில மிக்சி வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டு அரைச்சோம்னா லோடு இழுக்காது, அதனால் கம்மி கம்மியாக போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். தண்ணி வந்து லைட்டாக தான் தெளித்து அரைக்கணும். நல்லா பக்குவமாக அரைச்சி எடுத்துட்டோம்னா இது மாதிரி சூப்பராக பந்து பந்தாக மெதுவடை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாயாசம் செஞ்சுக்கலாம். மெதுவடை போட்டு எடுத்தாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். 100 கிராம் ஜவ்வரிசி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி வந்து கொதிக்கணும். கொதித்ததும் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசி வந்து சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. ஏன்னா ஜவ்வரிசி வந்து பார்த்திங்கன்னா போய் அப்படி அடியில் வந்து பாத்திரத்தில் ஒட்டிடும்.
போட்டதும் ஒரு 2 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா திரும்ப போய் அது ஒட்டாது, நல்லா வெந்து வந்துடும். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், நம்ம ஏற்கனவே ஊற வச்சதுனால ஜவ்வரிசி வந்து சூப்பராக வந்து வெந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வெந்து வந்துடும். இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒயிட் கலரில் இருக்காது, கண்ணாடி மாதிரி இருக்கும். ஜவ்வரிசி நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்ணாடி கலரில் இருக்கும். நான் வந்து இது கூட ஜவ்வரிசி கூடவே வந்து ஒரு 100 கிராம் சேமியா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திடுறேன். எங்கள் வீட்டில் வந்து சேமியா சேர்த்தி செஞ்சால் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு, அதனால் சேமியா சேர்த்தி தான் செய்ய போகிறேன். சேமியா சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் சேமியாவும் வேகட்டும்னு சொல்லிவிட்டு நான் வந்து 400 ml வந்து பால் வந்து ஏற்கனவே நான் வந்து காய்ச்சி ஆற வச்சுட்டேன். பால் வந்து நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேமியா வந்து 1¼ பங்கு வெந்த பிறகு நான் வந்து இதில் வந்து பால் சேர்த்திட போகிறேன். பால் சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா சேமியா ஜவ்வரிசி பால் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து சேமியா பாலோடு சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா வேகணும். நல்லா வெந்து வந்ததும் நான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்தளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்திக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் இருக்கும் சர்க்கரை வந்து சேர்த்துறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் பிடிக்குமோ அந்தளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இது வந்து சர்க்கரை மட்டும்தான் சேர்த்தணும்னு இல்லை, நாட்டு சர்க்கரை வெல்லம் இது வேணாலும் நம்ம வந்து சேர்த்திடலாம். நம்ம விருப்பம் தான். நான் வந்து ஒயிட் சர்க்கரை தான் இன்றைக்கி வந்து சேர்த்துறேன். சேர்த்திட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வந்ததும் நான் வந்து ஒரு 4 ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா இடித்து வச்சுருக்கேன். அந்த ஏலக்காவை இதில் சேர்த்திட போகிறேன். சேர்த்திட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருகி வச்சுருக்கேன். தேங்காய் போட்டால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாயசத்தில் வந்து. அதே மாதிரி ஸ்வீட் செய்யும்போது லைட்டாக வந்து உப்பு சேர்த்தனோம்னா ஸ்வீட் நல்லாயிருக்கும். அதுக்காக சின்னதாக சிட்டை அளவுக்கு ஸ்வீட் சேர்த்திட்டு தேங்காய் சேர்த்தி வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஃபைனலாக முந்திரி திராட்சையும் பொறிச்சி இதெல்லாம் சேர்த்தியாச்சு. சேர்த்தனதும் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சூப்பரான பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தைங்க அந்த அளவுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மெதுவடையும் ரெடி, பாயாசமும் ரெடி. இப்போ இதை நான் கொண்டு போய் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 3 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா பிளேட் வந்து க்ளீன் ஆயிரும். அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் வந்து மெதுவடையும் பாயாசமும் சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மெதுவடையும் பாயாசமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.